இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்க நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்குவதற்கு எதிரான அவசர சட்டம் மூலம் மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றம். பதிவு செய்யப்படாத அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கப்பட்டுள்ள களஞ்சிய சாலைகளை சுற்றி வளைக்கும் அதிகாரம் போலீஸ் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு. 5 தசாப்த காலமாக இசையின் ஊடாக இதயத்தை வென்ற சிறந்த கலைஞர் சுனில் பெரேரா உலகுக்கு விடை கொடுத்தார். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி மாவட்டங்களில் 20 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி. நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட எமக்கே உரித்தான செயலாயின் வைத்திய சாலைகளுக்கு. விளக்க மறியலில் உள்ள ரிஷாட்டுக்கு இஷாலினியினால் மீண்டும் ரிமாண்ட். தலிபான் ஆப்கான் அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கையில் கினியா ஜனாதிபதி ராணுவ பிடியில். முதலில் நாங்கள் இந்த அத்தியாவசிய பொருட்கள் பற்றி பேசுகிறோம். அத்தியாவசிய பொருட்களுக்கு செயற்கை ரீதியான ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்த சில வர்த்தகர்கள் முயற்சித்தார்கள் கடந்த காலங்களிலே. அதனை தடுப்பதற்கான ஒரு சட்டம் மூலம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிப்பதற்கும், அதேபோன்று அதிக விலைக்கு விற்பதை தடை செய்வதற்கும் பதுக்கலை தடை செய்வதற்கான இந்த சட்டம் மூலம் உருவாகி இருக்கிறது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கெனவும் பதுக்கி வைப்பதை தடுப்பதற்கென்றும் விதிக்கப்பட்ட அவசரகால சட்ட ஒழுங்குமுறை பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் 81 வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது. அத்தியாவசிய உணவுப் பொருள் மற்றும் சேவை விநியோகத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் நோக்கில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அண்மையில் வர்த்தமானியின் ஊடாக அறிவித்த அவசரகால சட்டம் மூலம் பாராளுமன்ற அனுமதிக்கென இன்று முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பான விவாதத்தை அடுத்து இடம்பெற்ற வாக்கெடுப்பில் யோசனைக்கு ஆதரவாக 132 வாக்குகள் கிடைக்கப்பெற்றதோடு எதிராக 51 வாக்குகள் மட்டுமே கிடைக்கப்பெற்றன. அதற்கமைய மேலதிக 81 வாக்குகளினால் யோசனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஹர்ஷினேதிவாதே பாக்ஷவ சாந்த 132 விபக்ஷவே 50 லெவல் சம்மத்தவே பெச்சபா பிரகாஷ்கர். இது தொடர்பான விவாதத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் கருத்துக்களை முன்வைத்தனர். அவசர சட்ட ஒழுங்கு விதிமுறைகள் தேவையில்லை என மக்கள் பிரதிநிதிகள் நினைத்தால் பாராளுமன்றத்தில் அதனை நிறைவேற்றாது இருக்க முடியும். பாவனையாளர்களுக்காகவே அதிமேதக ஜனாதிபதி அவசர சட்ட ஒழுங்குமுறையை வர்த்தமானியிட நடவடிக்கை எடுத்தார். இவ்வாறு நடவடிக்கை முதல் தடவையாக மேற்கொள்ளப்படவில்லை. கிரியல்லவின் ஆட்சி காலத்தில் வெள்ளம்பிட்டி குப்பைமேடு சரிந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்தீர்கள். இங்கு எந்தவித உணவு தட்டுப்பாடும் இல்லை. இங்கு உணவு மாஃபியாவே காணப்படுகிறது. இதனால் உணவு மாஃபியாவை கட்டுப்படுத்தவே ஜனாதிபதியினால் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது. ஜனாதிபத்துமாமே கசட் நிவேதனை குத்கல்லத்தின் இத்திஹாசே பெல்வம ஹதிசி நீதியை பணவிழா தியன்னே வரலாற்றை எடுத்துக்கொண்டால் குழப்பமான நிலையிலேயே அவசர சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. மோதல் யுத்தம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும். இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் தடவையாக பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் முடியாது போனதால் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதற்கான எதிர்ப்பை நாம் வெளியிடுகிறோம். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம் மூலம் காணப்படும் நிலையில் ஏன் அவசர சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என கேள்வி எழுப்புகிறேன். மக்கள் தொடர்பில் பார்ப்பதா, வர்த்தகர் தொடர்பில் பார்ப்பதா என்பது தொடர்பான தீர்மானத்தின் மத்தியிலேயே அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்திருப்போரை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தை விரைவில் நிறைவேற்றுவது ஊடாக அதிக அளவான விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். தண்டப்பணத்தினாலும் சிறை தண்டனையினாலும் வேறு எந்த விதத்தினாலும் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது. இதயம் இல்லாத வர்த்தக சமூகம் இருக்கும் நாட்டில் நாம் இவ்வாறே பதில் வழங்க முடியும். ஒரு குறுகிய தரப்பினரின் தேவை கம்மிய அசாதாரணமான விலை அதிகரிப்புக்கு கடந்த காலங்களில் நாம் முகம் கொடுத்தோம். பாவனையாளர் அதிகார சபையின் சட்டத்தை உயர்ந்தபட்சமாக நடைமுறைப்படுத்தி அதன் பிரதிபலனை பெற்று பாவனையாளர்களை பாதுகாக்க முடியாத காரணத்தினாலேயே ஜனாதிபதி பாவனையாளர்களை பாதுகாப்பதற்கு இவ்வாறு தீர்மானத்தை மேற்கொண்டார். சகல சட்டங்களுக்கான ஒழுங்கு முறைகளையும் விதிக்க அதிகாரம் காணப்படுகிறது. தற்போது சீனி விலையை தீர்மானிக்கவும் அரிசி விலையை தீர்மானிக்கவும் அந்த சட்டம் தேவையா? சட்டத்தில் பலம் குறைவு என லசந்த அழகியவண்ண அமைச்சர் கூறுகிறார். பலம் இல்லை என்றால் அதை பலப்படுத்துங்கள். பாவனையாளர்களை பாதுகாப்பதற்கு பாராளுமன்றத்துக்கு நீங்கள் சட்டம் ஒன்றை கொண்டு வர தயாரானால் அந்த சட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க நாமும் தயார். இந்த நாட்டு வரலாற்றை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. பழிவாங்க வேண்டுமானால், பேச்சு சுதந்திரத்தை இல்லாமல் செய்ய வேண்டுமானாலும், கைது செய்ய வேண்டுமானாலும் அவசர சட்ட ஒழுங்குமுறை வேண்டுமா? இவை யார் உங்களுக்கு சொல்லித்தந்தது? இவை நல்லாட்சி அரசாங்கமே கற்றுத்தந்தது. அவசர சட்டத்தை பயன்படுத்தி பிடிபிராந்தின்றி கைது செய்தல் உள்ளிட்ட விடயங்களை முன்னெடுக்க முடியும்.
விசேட நீதிமன்றம் ஒன்றும் அவசர சட்டமின்றி 2015 ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் குழுவின் ஒரு உறுப்பினர் அனுரகுமாரன் திசாநாயக் ஆவார். சீனி, அரிசி, மா என்பனவற்றின் விலை அதிகரிக்க வேண்டும். சீமெந்து இல்லாமல் போக வேண்டும். அப்போதுதான் மேடையொன்று உருவாகும். வாழ்க்கையை கோரி வாழ வேண்டிய சந்தர்ப்பம் இது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாட்டுக்குள் தமக்கு தேவையான பொருட்களை தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது போனால், அதற்கு அதிக விலையை நிர்ணயித்து வர்த்தக மாஃபியா உருவாகுமானால் அதற்கு எதிராக செயல்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். தீர்மானம் மிக்க முடிவை எடுக்க நாம் தயங்கப் போவதில்லை. அவசர சட்டத்திலா இந்த சீனியை கண்டுபிடித்தீர்கள்? பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை சட்டத்தின் மூலமே இது இடம்பெற்றது. வர்த்தக மாஃபியாக்களை கட்டுப்படுத்த இந்த சட்டம் போதுமானது. தேசிய பாதுகாப்பு சட்ட மூலத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகிறது. அது ஜனாதிபதி மேற்கொண்ட சட்டம் அல்ல, இது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமாகும். யுத்தத்துக்கு தேவைப்படாத வாள் பலாவினை வெட்டுவதற்கா என்ற கருத்தும் காணப்படுகிறது. மக்களின் நலன்களுக்கு பயன்படுத்தப்படாத ஒழுங்கு விதிமுறைகள் வேறு எதற்கு பயன்படுத்துவது? இதன் காரணமாகவே இவ்வாறான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்திலே அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டதை ஆதரிக்குமாறு, அதற்கு இணங்குமாறு ஒரு கோரிக்கை விடப்படுகிறது. உணவு விநியோகம், விலைவாசி அதிகரிப்பு என்பவை எங்களுக்கும் ஒரு பாரிய கரிசனை. ஆனால் அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்தித்தான் இதை கட்டுப்படுத்த முடியுமா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்ற பதில்தான் சொல்ல வேண்டும். ஏ தவிர வேறு பதில் இதுக்கு கிடையாது. ஏனென்றால் உணவுப் பொருட்களுடைய விலைவாசி அதிகரிப்பு, உணவுப் பொருட்களை பதுக்கி வைப்பவை, உணவுப் பொருட்களை மக்களுக்கு விற்காமல் தடுப்பது அல்லது விற்காமல் மறுப்பது, இவற்றை எல்லாம் வேறு சாதாரண சட்டங்களின் கீழே செய்யப்பட முடியும். நாட்டிலே விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இதை இப்படியாக செய்வதை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கிறோம். அவசிய கால திட்டத்தின் முதலில் எண்ணி பாருங்கள், அதன் பின் அவசரகால சட்டம் குறித்து யோசிப்போம். சாணேற முளம் சறுக்கும் என்பார்கள். நமது நாட்டை பொறுத்தவரையில் சாணேற முயற்சிக்கின்ற போதே முளம் சறுக்குகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. COVID-19 கொரோனா அனர்த்தமானது நாட்டில் நாளாந்தம் 200 மேற்பட்ட மரணங்களையும் 3000 தாண்டிய எண்ணிக்கையிலான தொற்றாளர்களையும் தந்து கொண்டிருக்கின்றது. மௌனமாகவே வருகின்ற நோய், மௌனமாகவே போகின்ற மக்கள் என ஒருவருடைய உடலை தூக்கி செல்வதற்கு கூட யாரும் முன்வராத ஒரு அபாக்கியமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. எதிர்த்தரப்புகள் தங்களது சுயலாப அரசியலுக்கான தருணத்தையே தேடிக்கொண்டிருக்கின்றன. மக்களின் அவலங்களை அரசியலாக்குவதும் அரசியலால் மக்களை அவலங்களுக்கு உள்ளாக்குவதும் எனக்கு பிடித்தமானது அல்ல. வினைத்திறனற்ற ஆட்சி ஒன்று இங்கு இருந்திருந்தால் இன்றைய அவலங்களை விடவும் அதிக அளவு அவலங்களையே இலங்கை தீவு எதிர்கொண்டிருக்கும். இன்று உலக நாடுகளின் பொருளாதார வீழ்ச்சிக்கும் எமது நாட்டின் விலைவாசி உயர்விற்கும் கொடிய நோயின் தாக்கமே பிரதான காரணமாகும். இன்று அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டு அதன் கீழ் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளரும் நியமிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் தற்போது அரிசி மற்றும் சீனிக்கான அதிகூடிய சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விசேட வர்த்தக மானியம் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டத்துக்கு புறம்பாக களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவு தொகைகளை தேடி சுற்றிவளைப்பை முன்னெடுக்கும் அதிகாரம் போலீஸ் மற்றும் சகல மாவட்ட செயலாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவை ஆணையாளர் எழுத்து மூலம் வெளியிட்டுள்ள குறித்த உத்தரவு பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை மற்றும் உணவு ஆணையாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சேனி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ப்ளூ மின்டல் மற்றும் ஒரு குடவத்த களஞ்சிய சாலைகள் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளால் இன்று சுற்றிவளைக்கப்பட்டது. பதிவு செய்யப்படாத நெட் களஞ்சிய சாலைகளை தேடி இன்றைய தினமும் சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை சந்தைக்கு விநியோகிக்காது பதுக்கி வைக்கும் நபர்களை கண்டறிந்து அரசாங்கம் அனுமதித்த விலைக்கு அவற்றை கொள்வனவு செய்து பின்னர் அரசு மற்றும் தனியார் பிரிவுகளின் வர்த்தக நிலையங்களின் ஊடாக மக்களுக்கு நியாயமான விலைக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அத்தியாவசிய சேவை ஆணையாளர் வெளியிட்டுள்ள எழுத்து மூல உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்தல், விநியோகத்தை முடக்குதல், அதிக விலைக்கு விற்பனை செய்தல், மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துதல் போன்ற சகல மோசடிகளையும் தடுக்கும் வகையில் ஜனாதிபதி மக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 5வது பிரிவின் கீழ் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அத்தியாவசிய சேவை ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய அரசாங்கத்தின் நிர்ணய விலை அல்லது சுங்கத்தின் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்ட விலையை அடிப்படையாக கொண்டு சட்டத்திற்கு புறம்பான வகையில் சேகரிக்கப்பட்ட உணவுத் தொகை தொடர்பில் தேவையான தலையீடுகளை மேற்கொண்டு தொடர்ந்தும் அது குறித்து அறிவிக்குமாறு அத்தியாவசிய சேவை ஆணையாளர் அறிவித்துள்ளார். சீனி மற்றும் நெல் தொகை பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடங்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ப்ளூமேண்டல் பிரதேசத்தில் சீனி தொகை பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடமொன்று சுற்றி வளைக்கப்பட்டதோடு அங்கிருந்து 1500 மெட்ரிக் டன் சீனி பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. அதேபோல் ஒரு குடவத்த பிரதேசத்தில் சீனி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடமொன்று சுற்றி வளைக்கப்பட்டது. இதேவேளை நெல் தொகை பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடங்களை கண்டறிவதற்கான சுற்றி வளைப்பும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் ஊடாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய லங்காபுர பிரதேசத்தில் உள்ள 4 நெற்களஞ்சிய சாலைகள் இன்றைய தினம் பொலநர்வை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நெட்தொகை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுடன் ஒரு களஞ்சிய சாலையின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மற்றொரு நெற்களஞ்சிய சாலையின் உரிமையாளர் தன்னிடமுள்ள நெட்தொகையை அரசாங்கத்திற்கு விற்பனை செய்யவும் தீர்மானித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி வைக்கின்றமை தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் இன்றைய தினமும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட சீனி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சத்துசுவுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு சங்கம் தனியாகவும் சத்துச தனியாகவும் கணக்குகளை மேற்கொண்டுள்ளது. சூப்பர் மார்க்கெட் வலையமைப்புக்கு நேற்று முன்தினம் சீனி வழங்கப்பட்டது. இனிப்பு பண்டங்கள் தயாரிப்போருக்கு சீனியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்று முதல் மாவட்ட செயலாளர்கள் ஊடாக அந்தந்த பிரதேசங்களில் உள்ள மொத்த வர்த்தக நிலையங்களுக்கு உணவு ஆணையாளரின் கீழ் சீனியை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் பெறப்படும் பணம் தனியான கணக்கில் சேர்க்கப்பட்டு சீனி இறக்குமதியாளர்களின் ஊடாக தமது சீனிக்கு நஷ்டீடு வழங்குமாறு மேன்முறையீடு முன்வைக்கப்பட வேண்டும். அந்த நஷ்டீட்டை செலுத்துவதா இல்லையா, எவ்வளவு செலுத்துவது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும். அதனால் தற்போது களஞ்சிய சாலையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சீனியை அதிக விலைக்கு விற்பனை செய்து அவர்களுக்கு பணம் கொடுக்கும் விநியோக செயல்பாடு தற்போது இடம்பெறவில்லை என பொறுப்புடன் கூறுகிறேன். மலையக பகுதிகளிலும் மக்கள் சதோச விற்பனை நிலையங்களில் நீண்ட வரிசையில் நின்று சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்தனர். கொட்டகலை பகுதியில் உள்ள சதோச வர்த்தக நிலையத்திலும் நீண்ட வரிசை காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அக்கறை பெற்று மத்திய பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு வழங்கப்பட்ட 1000 கிலோகிராம் பொதி செய்யப்பட்ட சீனியினை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்யும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அக்கறை பெற்று ஆலிம் நகர், பதூர் நகர் பகுதிகளில் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினால் சீனி வழங்கப்பட்டது. அடுத்து சம்பவங்கள். ஒரு கலைஞருடைய மறைவு என்று வந்தவுடன் அவருடைய பின்னணியை நாங்கள் எடுத்துச் சொல்லும், அதுதான் முறை. ஆனால் இந்த கலைஞர் ஏற்கனவே அவருடைய பண்புகள், அவருடைய பின்னணியை பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள். இலங்கை ஆண்ட போர்த்துகீசர் ஒல்லாந்தர் காலத்திலே கெபரிஞ்சா என்று சொல்லப்படுகின்ற பைலா பாடல்கள் அறிமுகமாகின. இந்த பைலா பாடல்களுக்கு புதிய முகவரியை வழங்கிய பெருமை இந்த இசைக்கலைஞருக்கு உரித்தானது, சுனில் பெரேரா. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த பைலா பாடல்களிலே, குரல் ஆழம்பிக்க அந்த பைலா பாடல்களிலே கருத்தாளமும் இருந்தது. மிக சிறந்த முறையிலே நாட்டில் உள்ள நிலைமையையும் சில குறைகளையும் சமூகத்தில் உள்ள குறைகளையும் எடுத்துச் சொல்லுகின்ற பாங்கு அவரிடம் இருந்தது. அந்த குரலுக்கு தனி மதிப்பு இருந்தது. அத்தகைய ஒரு கலைஞரைத்தான் இலங்கை இழந்திருக்கிறது. இலங்கையின் இசைத்துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்திய பிரபல இசைக்கலைஞர் சுனில் பெரேரா இன்று காலமானார். அவரின் இழப்பு தொடர்பில் உள்நாட்டு வெளிநாட்டு ரசிகர்கள் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். 5 தசாப்த காலமாக இசை மூலம் இதயத்தை வென்ற சிறந்த கலைஞரான சுனில் பெரேரா உயிரிழந்தமையை இட்டு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. சுனில் பெரேரா அவர்கள் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்தார்.
உயிரிழக்கும் போது அவருக்கு 68 வயதாகும். கொரோனா தொற்றுக்குள்ளாகி தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் குணமடைந்து வீடு சென்றார். பின்னர் மீண்டும் சுகவீனமுற்ற நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்தார். இவரின் தந்தையான ஆண்டன் பெரேரா உருவாக்கிய ஜிப்சிஸ் இசைக்குழுவில் 1969 இணைந்து கொண்ட சுனில் பெரேரா இசைக்குழுக்கள் வரலாற்றில் புதிய பல பரிணாமங்களை உருவாக்கியவர். குருமிட்டோ லோவே சாம எக்கமதே லிந்தலாங்க சங்கமய நோனே மகே சுது நோனே பிட்டக்கொந்த பனன உள்ளிட்ட வித்தியாசமான பொப்பிசை பாடல்களை உருவாக்கியவர். பிரபல மற்றும் மிக முக்கிய பாடகரான சுனில் பெரேராவின் மரணம் இலங்கை இசைத்துறைக்கு பாரிய இழப்பாகும். இதுவரை 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டும் வழங்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி கொழும்பு, கம்பஹா, கழுத்தறை மற்றும் காலி மாவட்டங்களில் 20 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்ட தரப்பினருக்கு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இளைஞர் யுவதிகள் அதிக ஆர்வத்துடன் இதில் பங்கேற்றதோடு தடுப்பூசி வேலை திட்டம் இடம்பெறும் விதம் குறித்து கண்டறிவதற்கு எமது தயாரிப்பு குழுவும் நடவடிக்கை எடுத்திருந்தது. நாட்டின் 57 மத்திய நிலையங்களில் 20 முதல் 30 வயதிற்கு இடைப்பட்ட தரப்பினருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. அதேபோல் நாடளாவிய ரீதியில் 257 மத்திய நிலையங்களில் சகலருக்குமான தடுப்பூசி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். கொழும்பு நகருக்குள் வெற்றிகரமாக தடுப்பூசி வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதன் ஊடாக கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் மரணங்கள் குறிப்பிடத்தக்க அளவு குறைவை காட்டுவதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதானி சுகாதார வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்தார். கழுத்துறை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. மட்டக்களப்பில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் தொடர்ந்தும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரனின் வழிகாட்டலில் 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் 2ம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அட்டாளிச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள 7 மத்திய நிலையங்களில் 2ம் கட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த பிரதேசத்தில் இதுவரை 32,000 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக டாக்டர் எஸ் அகிலன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2ம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணியம் வித்யாலயத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 2ம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று ஆரம்பமானது. அத்துடன் வெளியுய பிரதேச செயலக பிரிவிலும் 2ம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெரும் திரளான மக்கள் தடுப்பூசியை பெற ஆர்வத்துடன் வருகை தந்ததை காண முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மாளிகைக்காடு அல் ஹுசைன் வித்தியாலயத்திலும் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. விமானப்படையின் ஒத்துழைப்புடன் காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 2ம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் உரிய சுகாதார நடைமுறைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டதாக டாக்டர் சரவணபவன் தெரிவித்தார். தடுப்பூசி மத்திய நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சரவணபவன் குறிப்பிட்டார். 2வது டோஸ் தடுப்பூசியை செலுத்திச் செல்வோர் தடுப்பூசி அட்டைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மத்திய நிலையங்களுக்கு செல்லுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுள் இதுவரை தடுப்பூசி பெறாதவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்றன. மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புதூர், வீச்சு, கல்முனை, தெருப்பெருந்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 52 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது.
கொழும்பு மாவட்டத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணி இன்று ஆரம்பமானது. ஜிந்துப்பட்டி அரசு வைத்தியசாலை, புனித போல், சிறுவர் நலன்புரி நிலையம் ஆகியவற்றில் கொழும்பைச் சேர்ந்த 20 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. வைத்திய தாதிகள் மற்றும் ராணுவத்தின் உதவியுடன் இது தொடர்பான நடவடிக்கை இடம்பெற்றது. அஸ்ட்ராசெனேகா, கோவிஷீல்டு, சைனோஃபார்ம், ஸ்புட்னிக், ஃபைசர் மற்றும் மொடர்னாக்கிய தடுப்பூசிகளின் ஒரு டோஸ் தடுப்பூசியினும் செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,27,29,601 ஆகும். 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 91,79,246 ஆகும். அமெரிக்காவின் தயாரிப்பான ஃபைசர் தடுப்பூசியின் சுமார் 100,000 டோஸ்கள் இன்று அதிகாலை நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டன. இன்றைய தினம் இதுவரை 2,845 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருந்த 1,952 பேர் பூர்ண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து இன்றைய தினம் வெளியேறியுள்ளனர். இதேவேளை ஆக்ஸிஜன் தேவைப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 465,012 உயர்வடைந்துள்ளது. 68,363 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 386,509 பேர் பூர்ண குணமடைந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்றைய தினம் 189 மரணங்கள் தொடர்பில் உறுதிப்படுத்தினார். அதற்கமைய நாட்டில் பதிவான மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 10,140 உயர்வடைந்துள்ளது. 13,396 PCR பரிசோதனைகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு 3,563 ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை நடத்தப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக நோயாளர்கள் மற்றும் சடலங்களை எடுத்துச் செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வண்டிகளை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கையை விரைவுபடுத்த போக்குவரத்துத்துறை அமைச்சு வேலை திட்டமுறை ஆரம்பித்துள்ளது. அதன் முதற்கட்டமாக போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்ட 10 ஆம்புலன்ஸ் வண்டிகளை புதுப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவிக்கின்றது. இது தொடர்பான விசேட பேச்சுவார்த்தை ஒன்று அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி மற்றும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்த ஊர்வருகே வன்னிலத்தோவின் மனைவி ஊர்வருகே ஹி மெனிக்கேயின் இறுதி கிரியை மையங்கனை பிரதேச சபை தகன சாலையில் சுகாதார வழிகாட்டலுக்காக இடம்பெற்றது. போலீஸ் பாதுகாப்பின் கீழ் பொது சுகாதார பரிசோதனைகளின் கண்காணிப்பில் அவரது தேகம் மையங்கனைக்கு எடுத்து வரப்பட்டதன் பின்னர் மையங்கனை பொது சுகாதார பரிசோதனையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனை அடுத்து ஆதிவாசி சம்பிரதாயங்கள் இடம்பெற்று தேகம் தொடர்பான இறுதி கிரியை இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகளில் 213 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்தார். இந்நிலையில் பொதுமக்கள் ஊரடங்கு சட்டத்தை பிழையான முறையில் பயன்படுத்தாது தம்மையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். யாழ் மாவட்டத்தின் கொரோனா நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் விசேட ஊடக சந்திப்பிலேயே மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் இவ்வாறு தெரிவித்தார். இறப்புகளை பொறுத்தவரையிலே 274 இந்த இறப்பு அதிகரித்திருக்கின்றது. இந்த இறப்புகளுடைய விகிதம் வந்து சற்று அதிகரித்து செல்வது கவலை அளிப்பதாக உள்ளது. இந்த தொற்று நிலைமையானது உச்ச அபாயமிக்க நிலைமையாக தான் தற்பொழுதும் காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் பொது முடக்கத்தை துஷ்பிரயோகம் பண்ணாது தங்களையும் பாதுகாத்து சமூகத்தையும் பாதுகாப்பதற்காக அவர்கள் செயற்பட வேண்டும். முதலாவது தேசிய செலைன் தயாரிப்பு தொகை மருத்துவ விநியோக பிரிவிற்கு இன்று வழங்கப்பட்டது. அரசு ஔடத கூட்டத்தாபனத்தின் நாமத்தின் கீழ் குறித்த சேலின் தொகை தயாரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது தொகையை ஔடத தயாரிப்பு கூட்டத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் உத்பல இந்திரவம்ச உத்தியோகபூர்வமாக இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்ன ஜெயசுமனவிடம் வழங்கும் செயற்பாடு இன்று இடம்பெற்றது. சேலின் இறக்குமதி செய்வதனால் இலங்கைக்கு வருடாந்தம் பாரிய அந்நிய செலாவணியை செலவிட நேரிடுவதாக இராஜாங்க அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். 2019 நவம்பர் மாதம் புதிய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்ததை அடுத்து சேலின் தயாரிப்பு பணிகளை வெற்றிகரமாக ஆரம்பிக்க முடிந்தது. அரசு வைத்தியசாலைகளின் சேலைன் தேவையில் 100 வீதம் தேசிய ரீதியில் உற்பத்தி செய்து மேலதிகமானதை தனியார் பிரிவுக்கு வழங்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வீட்டில் பணிக்கு அமர்த்தப்பட்ட 16 வயதுடைய சிறுமி எரிகாயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், அவரது மனைவி மற்றும் மாமா ஆகியோர் எதிர்வரும் 17 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
சாட்சியை மறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இன்றைய வழக்கு விசாரணையில் தெரிய வந்தது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரலின் வாதத்தை பதிவு செய்த ரிஷாட் பதியுதீனின் செயலாளருக்கு நீதவான் கடுமையாக எச்சரித்தார். ஜூட்குமார் இஷால்னி எனப்படும் 16 வயதுடைய சிறுமி ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த நிலையில் எரிகாயங்களுக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் 5வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ரிஷாட் பதியுதீனை சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர் சிறைச்சாலை உள்ளக பரிசோதனை காரணமாக அவரது மனைவி மற்றும் மாமனார் குறித்த விசாரணைகள் தொடர்பான சாட்சியை மறைத்த நடவடிக்கையுடன் தொடர்பட்டுள்ளதாக சந்தேகிக்கக்கூடிய தகவல் வெளியானதை அடுத்து அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எவ்வாறெனினும் ரிஷாட் பதியுதீனின் மைத்துனர் மற்றும் சிறுமியை குறித்த வீட்டுக்கு அழைத்து வந்த தரகர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். மைத்துனர் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகள் மற்றும் தரகர் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டனர். முறைப்பாடு குறித்து கருத்தை முன்வைத்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், சிறுமி இஷால்னியை தனக்கு தெரியாது எனவும் அவருடன் கதித்தது இல்லை என்றும் ரிஷாட் பதியுதீன் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். சிறுமி எரிகாயங்களுக்குள்ளான சம்பவத்தை மறைக்கின்றமை தொடர்பில் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ஈடுபடுத்தி ரிஷாட் பதியுதீனின் மாமனார் செயல்பட்ட விதம் சுவசரிய அம்புலன்ஸ் சேவையின் குறிப்புகளை சரிபார்க்கும் போது தெளிவாக புலப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது. அதில் ருவான் 12 எனப்படும் போலீஸ் சார்ஜன்ட் சிறுமியின் பெயர் இஷாலினி எனவும் வயது 18 என்றும் காண்பித்துள்ளார். எரிவாயு கசிவு காரணமாக சிறுமி எரிகாயங்களுக்கு உள்ளானதாக குறித்த சார்ஜன்ட் அம்புலன்ஸ் ஊழியருக்கு தெரிவித்துள்ளார். அவர் அவ்வாறு செயல்பட்டமை பதியுதீனின் மாமனாரின் தலையீட்டில் என நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. எனினும் சிறுமியின் உடலில் மண்ணெண்ணெய் மணம் காணப்பட்டதாக தேசிய வைத்தியசாலையின் அவசர விபத்து பிரிவின் வைரன் டெரன்ஸ் பெரேரா வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சிறுமி தன்னைத்தானே எரித்துக் கொண்டதாக வாக்குமூலம் வழங்கியதாக அவசர வைத்திய பிரிவின் வைத்தியர் ரந்திக ஹேஷான் பெர்னாண்டோ என்பவர் வெளிநாட்டில் கல்வியை தொடர்வதாக அறிவித்துள்ளதாகவும் அவரிடம் எதிர்காலத்தில் வாக்குமூலம் ஒன்று பெற்றுக் கொள்ளுமாறும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். குறித்த வீட்டில் பணிபுரிந்த முகமது ரிஸ்வி எனப்படும் சாரதி வழங்கிய வாக்குமூலத்தின் ஊடாக குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்க தேவையில்லை என பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவர் சிறுமியின் பெற்றோருக்கு அழுத்தம் தெரிவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் சட்டத்தண்ணி ஒருவர் சந்தேக நபர்களின் வீட்டில் இருந்ததாகவும் சிறுமி இயற்கையாக எரியுண்டிருந்தால் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சட்டத்தண்ணிகள் சந்தேக நபர்களின் வீட்டுக்கு வருகை தந்து இவ்வாறு செயல்பட்டது ஏன் என்ற பாரிய சந்தேகம் காணப்படுவதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மேலும் தெரிவித்தார். வழக்கின் 4வது சந்தேக நபரான ரிஷாட் பதியுதீனின் மைத்துனரின் பொறுப்பில் இருந்த தொலைபேசி அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிய வந்துள்ளது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. குருணாகல் குளத்தில் பல நாட்களாக மீன்கள் இறந்த நிலையில் காணப்படுகின்றன. நாளொன்றில் 200 மீன்கள் இறந்த நிலையில் காணப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக குறித்த குளத்தை சூழவுள்ள பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். குறித்த மீன்களை சேகரித்து வீடுகளுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையிலும் ஒரு சிலர் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது. குறித்த மீன்களை அகற்றும் பணியில் குருணாகல் மாநகர சபையின் சுத்திகரிப்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நல்லையா வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்தே சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் 73 வயதுடைய செல்வரத்தினம் குலேந்திரன் என்பவரே உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் மட்டக்களப்பு மத்திய வீதியில் உள்ள மதுபான விற்பனை நிலையத்தின் கணக்காளராக பணிபுரிந்து வந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக வீட்டில் இருந்துள்ளார். அவர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது உள்ளதாக மட்டக்களப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி மகியாவு பகுதியில் உள்ள மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. ஆஸ்திரேலியாவில் உள்ள செல்வந்தர்களினால் இது தொடர்பான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளமையினால் வருமானத்தை இழந்த மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் இன்றைய தினம் வழங்கப்பட்டன. வருமானத்தை இழந்த சுமார் 200 குடும்பங்களுக்கு தலா 2200 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.